Asmat Guru Paramparayai Namaha. Gotrangalum avatrin Rishigalum gada Talaipule Idudarum Atri Drudu Shyavanar ஆப்னவானர் அவர் ஆகிய மகர்ஷிகளுடைய சுசதமான சரித்திரங்களை அனுபவித்தோம். சீவச கோத்திர பிரவர்த்தகர்களிலே ஐந்து மகர்ஷிகள் உண்டு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அதிலே ஐந்தாவதாக கடைசியானவர் யமதண்டி முனிவர். இந்த புனிதமான திருநாமத்தையே ஜாமதஜ்ஞ என்று நாம் அபிவாதையே சொல்லும் போது சொல்லுகிறோம். இவருடைய இந்த ஜமதஜ்ஞனுடைய தந்தை ரிஷிகர். சத்தியவதி என்பது இவருடைய தாயினுடைய திருநாமம். தசாவதாரத்திலே ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரம், அந்த பரசுராமர் இவருடைய இந்த ஜமதக்கினுடைய பிள்ளைதான். பிதரம் ரோஜயாமாசா என்கிற கணக்கிலே ஸ்ரீமன் நாராயணன் தனக்கு ஏற்ற பிதாவாக தேர்ந்தெடுக்கும் பாக்கியம் மகா தேஜஸ்வியான இந்த ஜமதக்னி முனிவருக்கு கிடைத்தது என்பதிலிருந்தே இவருடைய பெருமை நமக்கு நன்கு புலனாகிறது. இவருடைய தர்மபத்னி தான் ரேணுகா தேவி என்பவள். இந்த ஜமதக்னிக்கு ஐந்து குமாரர்கள் ருமன்வான், வசு, சுசேஷன், விஸ்வாவசு, கடைசியாக ஐந்தாவதாக பரசுராமர். இந்த ஜமதக்னி என்பதே ஒரு அருமையான பெயர் பொருத்தம். ஜமத்து பிளஸ் அக்னி, அது ஜமதக்னிஹீனாகும். இந்த இரண்டு சொற்களை ஒன்று கூட்டி அன்மொழி தொகையாலே உருவாகிய பெயர்தான் இந்த ஜமதக்னி என்பது. இத ஜமந்தா அக்னேஹா யஸ்ய சஹா ஜமதக்னி அப்படின்னு சொல்லுவார். இதுல அக்னி என்பதனுடைய வார்த்தை இருக்கு. இதனுடைய அர்த்தம் எல்லாரும் நன்கு அறிந்ததே. ஜமத் என்பதற்கு சாப்பிடுதல் என்று அர்த்தம். இவரிடம் அந்த மூன்று அக்னிகள் திரேதாக்னிகள்னு சொல்றாளே, அது எப்போதும் நல்ல ஹவிச சாப்பிட்டுட்டே இருக்குமா. அதனால இவர் ஹோமம் பண்ணும் ஹவுசுகளை எடுத்துக்கொண்டு சுடர்விட்டெறிந்து கொண்டே அந்த அக்னிக்கு எப்பொழுதும் ஏதாவது இறை கிடைத்து கொண்டே இருக்கும். நித்திய ததியாதானம்தான் இந்த அக்னிகளுக்கு இவருடைய ஆசிரமத்துல அப்படின்னு தெரிகிறது. இந்த அக்னி நன்றாக சாப்பிடுகிறது என்ற அர்த்தத்தை கொண்ட பெயர்தான் இவர்களுக்கு பெயர் ஜமதக்னி. எல்லா ரிஷிகளும் தான் அக்னிஹோத்திரிகளாக இருந்தார்.
இவருக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான பெயர் வந்தது அப்படின்னா, மற்றவரை காட்டிலும் அக்னியை இவர் மிக சிறப்பாக ஆராதித்தார் என்பதனாலேயே இவருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு பெயரான ஜமதக்னி என்பது வந்தது. இந்த ஜமகுங்கிற சொல்லுல ஜம் பிளஸ் அத்துன்னு அதை ரெண்டா பிரிச்சு கொண்டோம்னா, அதிலே அத்து என்பது நிகழ்காலத்தை காட்டுவதாக வரும் விகுதி. ஜம் என்ற பகுதிக்கு சாப்பிடுதல் என்று பொருள். இன்றைக்கும் உலக வழக்கிலே இது மாறுபட்ட பல அர்த்தங்களுடன் இந்த ஜம் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஜம்முன்னு இருக்கான், அழகா இருக்கான், அதிக சந்தோஷம் மனநிலை குறிக்கும் போது அவன் ஜமாய்க்கிறான். ஹிந்தியில மாப்பிள்ளைக்கு ஜமாயின்னு பேர், சம்ஸ்கிருதத்துல ஜாமாதான்னு பேர். மாப்பிள்ளை வந்தா மாமியாரத்துல நல்ல பக்ஷணம் சாப்பாடு இதெல்லாம் இருக்கிறத இன்னைக்கும் பார்க்கணும். இப்படி ருசித்து ரசித்து சாப்பிடும் மாப்பிளைய ஜமாய்க்கிறார். இன்னும் ஜாமாதா ஜாமாயி என்று சொல்லுவது மிக பொருத்தமானது. இப்படிப்பட்ட அந்த மாப்பிள்ளை உபச்சாரம்தான் அக்னிகருக்கு இவராலே, இந்த ஜமதக்னி முனிவராலே பண்ணப்பட்டது. விதவிதமான ஹோம திரவியங்களை ஓயாமல் மந்திரபூர்வமா அக்னியிலே இவர் ஹோமம் பண்ணிட்டே இருப்பாராம். அதனாலதான் இவருக்கு ஜமதக்னிங்கிற பேர் வந்தது. இதுல இன்னொரு விசேஷத்தையும் நாம பார்க்கலாம். இவர் பிறந்த உடனேயே அவர் பிதா நாமகரணம் பண்ணி வைப்பார் இல்லையா, அந்த நாமகரண காலத்துல வைக்கப்பட்ட பெயர் தான் இந்த ஜமதக்னி. பிற்காலத்திலே தன் பிள்ளை மிக விசேஷமாக அக்னியை ஆராதிக்கப் போகிறான் என்பதை குழந்தையாக இருந்த போதே திருக்கால ஞானிகளான மாதா பிதாக்கள் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதனாலதான் இப்படிப்பட்ட பெயர் வச்சிருக்கா. மகா தபஸ்விகளான அவர்கள் வைத்த பெயர் பொய்க்குமா என்ன? அதனால அது சத்தியமாச்சு. ஜமதக்னிங்கிற இவருடைய பேர் எல்லா வேதங்களிலுமே பலகாலும் ஓதப்பட்டு வந்திருக்கிறது. இவருடைய அவதாரமே ரொம்ப விசேஷமானது. இவர் ரிஷிகருக்கும் சத்தியவதிக்கும் பிள்ளையாக பிறந்தவர். திட்டமிட்டு முன்கூட்டியே செய்யப்பட்ட ஏற்பாட்டின்படி இவர் அவதரித்தார். சிவன மகரிஷியினுடைய குமாரர் ரிஷிகர், குசிக மகாராஜனுடைய குமாரரான காதியினுடைய பெண் இந்த சத்தியவதி. இவள் க்ஷத்ரிய குலத்திலே பிறந்த பெண். பிராமண குலத்திலே பிறந்த ருஷிகருக்கும் க்ஷத்ரிய குலத்திலே பிறந்த சத்தியவதிக்கும் திருமணம் நடந்தது. இத்தம்பதிகளினுடைய குழந்தைதான் இந்த ஜமதக்னி. அதாவது பிராமண ஆணுக்கும் க்ஷத்ரிய பெண்ணுக்கும் பிறந்தவர் இந்த ஜமதக்னி. இதுல இருந்து என்ன தெரியுது?
ரிஷிகள் அந்த காலத்திலேயே கலப்பு திருமணம் இருந்துச்சு. இந்த ரிஷிகருடைய கலப்பு திருமணம் தான் பிற்காலத்திலே ஒரு மிகப்பெரிய விபரீதங்களுக்கெல்லாம் வித்திட்டதாக ஆனது. பிரம்மக்ஷத்ர விரோதேன பவிதா குலசங்கிரஹா அப்படிங்கிறது மகாபாரதம். அதுல சிவன முனிவர் சொல்ற மாதிரி மகாபாரதத்துல அதை வியாசர் எழுதுறார். பிராமணாளுக்கும் க்ஷத்திரியாளுக்கும் பகமை தலை விரித்து ஆடிய காலம் அது. அதனால தூய்மை மறந்து கலப்படமாக போகிறது என்பதை எல்லாரும் உணர்ந்த நேரம் அது. திருக்கால ஞானியான சிவன மகரிஷி இத முன்கூட்டியே தெரிஞ்சின்றதுனாலே தானே இதை தவிர்க்கிறதுக்கு பார்த்தார். ஆனா அது அவரால் முடியல. இத அவரே ஒப்புக்கொண்டு திரும்ப வந்துட்டார். அதையும் நாம சரித்திரத்துல பார்த்தோம். அந்த சிவன மகரிஷி சொல்லியபடியும் அவர் நினைத்தபடியும் அவருடைய பிள்ளையே ஒரு க்ஷத்ரிய குமாரிய கல்யாணம் பண்ணிருந்தான். கான்யகுப்ஜம்னு ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு அரசராக காதி என்பவர் இருந்தார். அவர் தன் மனைவியுடன் காட்டிலே வாசம் செய்து வந்தார். அப்போது அவருக்கு இந்த ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைக்கு சத்யவதி என்று பெயரிட்டு காதி மகாராஜா அந்த பெண் குழந்தையை நன்றாக வளர்த்து வந்தார். அந்த பெண் குழந்தையும் வளர்ந்து திருமண வயதை எட்டியது. ஒப்புயர்வற்ற அழகுடன் விளங்கியது அந்த பெண். பெண்ணின் அழகு அந்த ரிஷிகர் முனிவரை அப்படியே கவர்ந்து இழுத்தது. அவர் காதி மகாராஜாவை அணுகி தனக்கு உம் பெண்ணான இந்த சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு பண்ணலாமே அப்படின்னார் காதி. ஆனா எங்க குலத்துல ஒரு வழக்கம் இருக்கு, உடம்பு வெள்ள நிறமாகவும் ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கிறதான குதிரைகள் ஆயிரத்தை நீர் கொண்டு வந்து கொடு, அப்படி யார் கொடுக்கிறாளோ அவளுக்குத்தான் என் பொண்ண மனைவியாக்குவேன் என்று நான் ஒரு சங்கல்பத்திலே இருக்கேன். நீர் இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இத செய்யும்னு காதி மகாராஜா சொல்ற. முனிசிரேஷ்டரும் சரின்னு சொல்லிட்டு நேர போய் அந்த ரிஷிகர் வருண பகவான பார்த்தார். அவங்கிட்ட சொன்னார். சொன்ன உடனே அவனும் இந்த மாதிரியே அமைப்புள்ள 1000 குதிரைகளை இவருக்கு கொடுத்தான். அதை கொண்டு போய் காதி மகாராஜாட்ட கொடுத்தார். அந்த குதிரைகள் அந்த ஜலத்திலிருந்து கரையேறி வந்த இடம் அஸ்வதீர்த்தம்னு அது இன்னைக்கும் இருக்கு. சத்தியவதிக்கும் ரிஷிகருக்கும் மிகச்சிறந்த முறையிலே காதி மகாராஜா முன்னின்று திருமணத்தை செய்து வைத்தார். அப்போ அந்த கல்யாணத்துக்கு
சாக்ஷாத் பிருகு மகரிஷியே வந்திருந்தார், தம்பதிகளை ஆசீர்வாதம் பண்ணார். இந்த கல்யாண பொண்ணான சத்தியவதிக்கு பிருகு மகரிஷியை சேவிச்சார். சந்தோஷப்பட்டு அம்மா உனக்கு வேண்டிய வரத்தை கேள் தரேன்னார். பிருகு மகரிஷி அவ சொன்னா, எங்க அப்பா அம்மாக்கு என்ன தவிர வேறு குழந்தை இல்லை, அதனால ஆண் குழந்தை அவளுக்கு பிறப்பணும், எனக்கும் ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறப்பணும், அந்த மாதிரி நீங்கள் கிருபை பண்ணணும் அப்படின்னு கேட்டா சத்தியமுதி. சரி, தங்க குலத்துக்கு வந்த புதுசா வந்த மாட்டு பொண்ணு தனக்கு உடப்புறம் தான் ஒருத்தன் இல்லையேங்கிற குறை ஒரு நியாயம்தான். ஓ, தான் எப்படி ஆண் குழந்தையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாளோ அவ அம்மாவும் அந்த மாதிரி ஆண் குழந்தையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறது இயல்புதானே. அதனால இத விகல்பமா எடுத்துக்காத, சரி உங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார் புதுகிருஷ்ணன். அப்போ இப்படி கொடுக்கப்பட்ட பிரம்மர்ஷியுடைய அந்த வரத்துக்கு சக்தி குறைஞ்சிடுமா? நிச்சயம் இல்லை. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் நிஜம் நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு பரம சந்தோஷத்தோட அந்த வரத்தை கொடுத்தார். அதோட மட்டுமில்லை, பாலில் சமைச்சு, அதாவது பாலினால சமைக்கப்பட்ட சருன்னு சொல்லுவார். சருன்னா சாதம் அர்த்தம். பாரு, உனக்கு ஒன்று கொடுக்குறேன், உங்க அம்மாவுக்கு ஒன்று கொடுக்குறேன், என்னுடைய தபோபலத்தை அதிகமா இதில் உபயோகிச்சு ரொம்ப ஸ்ரத்தையோட இதை பண்ணியிருக்கேன், உனக்குன்னு இருக்கிற சருவை நீ சாப்பிடு, உன்னுடைய அம்மாவுக்காக இருக்கிற சருவை அவ சாப்பிட்டோம், ரெண்டு பேரும் ருகுஸ்நானம் பண்ணின உடனே விரத நயமங்களோட இணைந்துண்டு இந்த சருவை சாப்பிடணும். அதுக்கு பிற்பாடு இந்த சருவ சாத்துக்கு, ஏ சத்தியவதி, நீ போய் ஒரு அத்தி மரத்தை கட்டிக்கணும், உங்க அம்மா ஒரு அரச மரத்தை கட்டிக்கணும், ரெண்டு பேருக்கும் நான் சொன்ன மாதிரியே மிக நல்ல ஆண் குழந்தைகள் பிறக்கும் என்று சொல்லிவிட்டு பிருகு மகரிஷி தான் வந்த வழியே போயிட்டார். சத்தியவதிக்கு தாங்குனாத ஆனந்தம். தான் பிறந்த குடியும் புகுந்த குடியும் ஆண் மக்களோடு நன்றாக விளங்க போகிறதுங்கிறதுனால ஒரு சந்தோஷம். அப்போ தன்னுடைய சொருவையும் தன் அம்மாவுக்காக பண்ண சொருவையும் ரெண்டையுமே அம்மாட்ட கொடுத்து, சரி உண்டு ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தானே இதை சாப்பிடணும், அப்ப இன்னும் அதுக்கு நாடு இருக்கு அப்படின்னு விட்டு அதை தாயிட்ட விட்டு வச்சா தாய் மகிழ்ச்சி இருந்தார். இப்படி இருக்கிற காலத்துல தன்னுடைய பெண்ணான சத்தியவதிக்கே துரோகம் இழைக்க முன்வந்தாள் அவளுடைய தாய். தனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சருவுக்கு அதை தான் மகள்கிட்ட கொடுத்துட்டு, மகளுக்காக கொடுத்த சருவை தான் சாப்பிட்டான். இது இவ்வளவுதோடு முடிஞ்சு போற விஷயம் இல்லையே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை அணைச்சிக்கணுமே கட்டிக்கணுமே, அதனால அதிலேயும் அந்த மகளை தாய் வஞ்சித்தாள். என்னடி இப்ப பெருசா குடிமொழி கொடுத்து, நீ தான் அரசமரத்தை கட்டிக்கோங்க,
நான் அத்திமரத்தை கட்டிக்கிறேன், இப்ப என்ன பூட்டு அப்படின்னா, அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி பொண்ணும் கேட்டா, இப்ப சருவும் மாறி போடுத்து, இந்த மரத்தை கட்டிக்கிறதும் மாறி போச்சு. அதனாலே பிருகு முனிவர் இந்த அழுத்தம் திருத்தமா நிபந்தனை விதிச்சாரு, அவருக்கு தெரியாமையே இந்த சரு மாறி போய் குழப்பங்கள் விளையுது. இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருந்தா சத்தியவையனுடைய தாய். ஆனா பிருகு மகரிஷி மகா தேஜஸ்வி அவரை ஏமாத்த முடியுமோ? தன்னுடைய வம்சத்தில வந்த மருமகளுக்கு உத்தமமான பிள்ளை பிறக்குமாறு தனது மந்திர சக்தியினாலெல்லாம் உபயோகிச்சு அந்த செருவை தயாரிச்சிருந்தார். அந்த செரு அந்த சத்தியவதி அம்மா காஜி மகாராஜாவுடைய பத்தினி அதை சாப்பிட்டார். இது சத்தியவதிக்கு தெரியாமல் நடந்ததுனால அவளை கோஷிக்கிறதுக்கும் ஒரு முகாந்திரம் இல்லை. இப்படி இந்த சரு மாறி போனத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுற பிருகு மகரிஷி. இதனால இந்த சரு மாறி போனதுனால என்ன விபரீதம் நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிறார். சத்தியவதியனுடைய தாய் இதையெல்லாம் ஏற்கனவே சிந்திச்சு பார்த்துட்டார். தான் மகளுக்கு அதனாலதான் துரோகம் பண்ணவே முன் வந்தான். ஏன்னா தங்க வம்சத்துல வந்த மாட்டு பொண்ணுக்கு நல்ல சொல்வா சமைச்சு கொடுத்திருப்பார் பிருகு மகரிஷி. காதி மகாராஜாவுடைய பத்னி தானேனா க்ஷத்திரிய வம்சம், அந்ததுனால மட்டமான செருவு அமைச்சு கொடுத்துருப்பார். மாத்திமுக வசத்தியான செரு நமக்கு வந்துடும், மட்டமான செரு நம் பொண்ணுக்க போகும், அவ வம்சம் பாழாகட்டும்னு அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருக்கார். இந்த பிருகு மகரிஷிக்கு இதெல்லாம் தெரியாதா? என்ன ஞான திருஷ்டினால நன்னா தெரிஞ்சு அவரை யாராலும் ஏமாத்த முடியுமா? உடனே சத்தியவதி தன் தாயுடன் இருந்த இடத்துக்கு பிருகு முனிவரே நேரா வரார். அம்மாவும் பொண்ணும் பிருகு மகரிஷிய சேவிக்கிறார். சத்தியவதியிடம் என்ன நடந்ததோ, அம்மா எது மாத்தினாரோ அந்த விஷயத்தெல்லாம் அக்கு வேற ஆணி வேறையா புத்து வச்சு விட்டார். ரெண்டு பேருக்கும் ஆண் குழந்தை பிறக்கும், அது நிச்சயம். ஆனா சத்தியவதிக்கு க்ஷத்திரிய குணம் படைச்ச பிள்ளையும் அவளுடைய அம்மாவான காதி மகாராஜாவுடைய பத்னிக்கு பரிபூர்ணமா பிராமணத்தன்மை வாய்ந்த ஒரு குழந்தையும் பிறக்கும். இதுல யாரும் எந்த விதமான மாறுதலும் செய்ய முடியாது. இந்த சத்தியவதியினுடைய தாய் இந்த துரோகத்தை திட்டமிட்டு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக்கிட்டு போயிட்டார். சத்தியவதிக்கு என்னடா நம்ம கூட்டு வழிபட்டு போச்சேன்னு ரொம்ப ஏமாத்தம் ஆயிடுத்து. சரி நடந்தது நடந்துடுத்து, இன்னுமா அம்மா போய் போச்சுட்டு என்ன பிரயோஜனம்னு சத்தியவதியும் பேசாதுக்கா. நேரா பிருகு மகரிஷி கால கட்டின்றார். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றார் சத்தியவதி, உத்தமமான பிராமண குலத்துல வாழ்க்கப்பட்ட எனக்கு ஒரு க்ஷாத்திரம் நிறைஞ்ச புள்ள வேண்டவே வேண்டாம். எனக்கு குழந்தைய இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இதை மாத்தணும்னா. பிருகு மகரிஷி சொன்னாரு, இல்லம்மா அது சாத்தியமே இல்லை, மந்திர சக்தி உள்ள அந்த சருதான் இதற்கான ஆதாரம், அது மாறி போயிடுத்து, அத நான் என்ன பண்ண முடியும்? வேணா உனக்காக ஒண்ணு பண்றேன்,
பிள்ளைக்கு ஏற்பட வேண்டிய சாஸ்திர குணமானது ஒரு ஜெனரேஷன் தாண்டி ஒரு தலைமுறைக்கு அப்புறம் உன் பேரனுக்கு வேணா அது உண்டாகட்டும். அதை தான் என்னால் பண்ண முடியுமே தவிர அதை கண்டிப்பா என்னால் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார் மிருக முனிவர். தாயும் மகளும் உரிய காலத்தில் ஒவ்வொருத்தருமே இரண்டு அழகான இவளுக்கும் ஒரு ஆண்டு வந்த அவளுக்கும் ஒரு ஆண்டு வந்த இந்த சக்திவதிக்கு பிறந்த புள்ளதான் யமதக்னி, அவளுடைய அம்மாவுக்கு பிறந்த புள்ளதான் விஸ்வாமித்திரர். ரெண்டு பேருமே மகா பிரசித்தி பெற்றவர்கள். ரிஷியினுடைய வாக்கு பொய்க்குமா? அதனால விஸ்வாமித்திரர் க்ஷத்ரியகுமாரராக பிறந்தாலும் கூட படாத பாடுபட்டு வசிஷ்டர் வாயாலேயே பிரம்ம ரிஷின்னு சொல்லும்படியா ஆகி அவர் பிராமணன் ஆயிட்டார். இன்னைக்கும் லோகத்துல முதல்ல ஒரு பிராமணனுக்கு மந்திரோபதேசம் ஆறுதுன்னா அது அவனுக்கு உபநயனம் ஆகிறப்போ அந்த காயத்ரி மந்திரம் தான். அந்த காயத்ரி மந்திரத்துக்கு இந்த விஸ்வாமித்திரரே ரிஷியானார். ஜமதக்னி முனிவர் குழந்தையா இருந்த போது க்ஷத்திரியர்களுக்கு சொந்தமான தனுர்வேதம் முழுக்கவும் அவருக்கு தானாவே புலப்பட்டது. அந்த வேதாத்தியத்துல தனுர்வேதாத்தியில் அவர் நிகரற்ற தலைவராக விளங்கினார். சூரியனை போன்று ஜொலித்தார். மிருகவம்சம் இல்லையா, அந்த வம்சத்துக்குள்ள ஒரு இது இருக்குமே. அதனால இப்படி சவர்தமான தேஜஸ்வி வேதஸ்ய அத்யனேனச பவுன் ரிஷீன் மகா தேஜா பாண்டவேயாத்மன்யத தம் து கிருஷ்ணோ தனுர்வேத பிரத்யபாத் பரத ரிஷப சதுர்விதானி சாஸ்திராணி பாஸ்கர உபமவர்ச்சசம். மகாபாரதம் சில வியாசர் சொல்றார். வேதத்துல கூட தைத்திரிய சம்ஹித அர்த்தோவாயேஷ ஆத்மனோயத் பத்னின்னு சொல்றது. பத்னி என்பவள் பர்த்தாவினுடைய பாதி பாகம் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. ஒவ்வொருவனும் பூர்ணமானவாக இருக்கிறது இல்லை, ஒவ்வொருவனும் பாதி மனிதனாகவே வாழ்கிறான். மற்றொருவன் அதுல அந்த இன்னொரு பாதி தான் அவனுடைய மனைவி என்று தாம்பத்திய வாழ்க்கையினுடைய அந்த உள்ளீடான அர்த்தத்தை இந்த தைத்திரிய சம்ஹிதையானது ரொம்ப அழகா எடுத்து காட்டுறது. நம்மளுடைய இல்வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவமே இதுதானே. அதனால சகதர்ம சரீதவன்னு தானே ஜனக மகாராஜா சீதைய கையை பிடிச்சி ராமன் கொடுக்கும் போது சொன்னார். அதுபோல கணவனுக்கு ஏற்படும் புகழ் மனைவிக்கும் பொதுவானதே. அவளுடைய ஆதரவு இல்லாமல் இவனால் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால்தான் சகதர்ம சரி அப்படின்னு சகதர்ம சாரின்னு இன்றைக்கும் மனைவிக்கு நம் நாட்டிலே ஒரு பேர் இருக்கு. இப்படி தபசினுடைய மகிமையாலே அரிய சாதனைகள் பலவற்றை சாதித்திருக்கின்ற இந்த முனிசிரேஷ்டர்கள் பெரும்பாலானவர்கள் கிரகஸ்தராகவே இருந்திருக்கிறாள். அவளுடைய அரும பெருமை எல்லாம் அவர்களுடைய தர்ம பத்தினிகளுக்கும் சமமாகவே இருந்திருக்கு. ஜமதக்னிமருடைய மகிமையோ அளவு கடந்தது. அதுல சரி பாதி அவருக்கு, மற்றொரு பாதி அவருடைய யமதக்னியுடைய தர்ம பத்னியான ரேணுகாதேவிக்கு. ஆனா
கோத்திர பருவத்தர்களான மகிழ்ச்சிகளை நாம ரொம்ப பெருமையா சொல்லிட்டு வரும்போது அவர்களுடைய தர்மபத்திரிகளிலும் நம்மளே அறியாம சொல்லும்படியாக ஒரு நிலை ஏற்படுறது. ரிஷி பத்னிகளும் கோத்திர பிரவர்த்திகளே என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது எல்லாருக்குமே உள்ளதான ஒரு பொதுவான விதி. தன்னுடைய தவ மகிமையினாலே அசாதாரணமான தன் கணவர் அவரிடம் காண முடியாத தனி சிறப்புடன் திகழும் ஸ்ரீரத்னங்கள் பலர் இருந்திருக்கிறார்கள். ரேணுகா தேவியும் அப்படிப்பட்ட அந்த உத்தம ஸ்ரீகள் வரிசையிலே வந்தவளே. இதற்கு மேற்கொண்டு ஜமதக்னியினுடைய வரலாறை நாளைய தினம் அனுபவிப்போம் சொல்லிட்டு இப்போதைக்கு தலை கட்டுகிறேன். கவிதார்கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.